திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளனையும் ஆண்டவரே உம்மை போற்றுமே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்காவினுடைய நற்செய்தி 6 பிரிவு, பிரிவு 6 12 19 வரை உள்ள வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதிலே இரவெல்லாம் அவர் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தன்னுடைய சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு கொண்டு வந்து அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருதூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபுவின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களோடு இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்திலே நின்றார். பெருந்திரளான அவர்களுடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன்,
கடற்கரை பகுதியிலிருந்து வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்களது பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவரது பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்.